அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்கா வழிபாடு கூடாது என்று எவ்வளோ பல நபிமொழிகள் இருக்கிறது, தாயத்து கூடாது என்று பல நபிமொழிகள் இருக்கிறது, சமாதி கட்டுவது, அதன் மேல் அமர்வது, அதன் மீது எழுதுவது, இவைகளெல்லாம் கூடாது என்று பல நபிமொழிகள் இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் படித்து அறிந்து கொண்டதற்கு பிறகும் அதை இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் குறிப்பிட்டதைப் போல இறைவன் யாருக்கு நேர் வழியை நாடவில்லையோ அவருடைய சிந்தனையை அல்லாஹ் மழுங்கடிக்க செய்து விடுவான் என்பதற்கு நமக்கு கண்கூடான உதாரணங்களாக இவைகளெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நேற்று ஒரு சகோதரர் சொன்னார். என்னென்னா, தமிழகத்தில் ஜும்மா உரை, சுன்னத்துல் ஜமாத்தில் பிற அமைப்புகளில் ஜும்மா உரை நிகழ்த்தும் போது ஒரு வழக்கம் இருக்குது. இமாம் வந்து ஏதோ முப்படை போர் தளபதிக்கு போகிற மாதிரி, அவர்கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு வாள் இருக்குமான்னு தெரியாது, அப்படி ஒரு வாளை வைத்து கொண்டு பாங்கு சொல்கிற ஒரு முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு நிறைய அரபியில் நிறைய சொல்வார்கள். இப்போ அதில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய ஆட்கள்லாம் அதிகமாகவே அவங்க நினைவில் பசுமையாக இது இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இமாமும் மெம்பரில் இருப்பார், கையில் வந்து ஒரு வாளை வைத்து கொண்டு இருப்பார், பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தீன் மோதினார் வந்து அவர் சொல்வார், ஃபக்கத் ரவாஹுல் புகாரி அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுக்ரா வ ஈதுல் மசாகீன். இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்படி சொல்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அரபி ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லாமே பொய். ஃபக்கத் ரவாஹுல் புகாரியும் புகாரி இமாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார், புகாரில் இருக்கான். புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸு? அது யார் அறிவிக்கிறாங்கிறது முதல் கொண்டு, அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா அவர்கள் அறிவிப்பதாவது புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அது என்ன ஹதீஸு? காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுக்ரா வ ஈதுல் மசாகீன், ஜும்மா என்பது ஏழைகளுக்கான ஹஜ்ஜும் மிஸ்கீன்களுக்கான பண்டிகையும் ஆகும், பெருநாள் தினமும் ஆகும். இதை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூணு பொய். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறது ஒன்று, இதை அபூ ஹுரைரா அறிவித்திருக்கிறாருங்கிறது ரெண்டு, மூணாவது புகாரியில் இருக்குது. இது அப்பட்டமாக ஒவ்வொரு ஜும்மாவிலையும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, வருடம் பூரா ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஆலிம் என்று மக்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய சமுதாய தலைவர் என்றும் ஆலிம் என்றும் சொல்லப்படக்கூடிய ஒருவரை முன்வைத்து கொண்டு மோதினாருங்கிறவது சொல்கிறாரு, புகாரில் ஹதீஸ் இருக்குது, அபூ ஹுரைரா அறிவிச்சிருக்கிறாங்க, ரசுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க, ஜும்மா என்பது ஏழைகளுக்குரிய ஹஜ்ஜி. இப்படி ஹதீஸ் இருக்கா? முத எந்த ஒரு நபராவது அல்லது ஒரு ஆலிமாவது ஒரு மார்க் அறிஞராவது பொதுமக்களுக்கு கூட அரபியில் சொல்லும்போது தெரியாதுன்னு விட்டுறலாம். முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கம்பீரமாக போர்படை தளபதியைப் போல வாழ்வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிற அந்த ஆலிமுக்கு தெரியும் தானே, அவர் அரபியில் என்ன சொல்கிறார் என்பது அந்த ஆலிமுக்கு தெரியும். அவங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா? எங்கள் புகாரில் இருக்குங்கிறீங்க, நானும் தான் மதரசாக்களில் படித்தேன், புகாரில் அப்படி ஒரு ஹதீஸே இல்லையே, அபூ ஹுரைரா அவர் அறிவிக்கிறார்னு சொல்லி, அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை எங்கே அறிவிக்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லாத சொல்கிறீங்களே, நபிகள் நாயகம் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லையே, இன்று யாராவது இதை பற்றி தட்டி கேட்டுருப்பாங்களா, இது இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது பொய், இது இல்லாதது அப்படின்னு உணர்த்தியிருப்பார்களா? யாருமே கேட்கலை, ஆலிம்களும் யாரும் கேட்கவில்லை, அதை கேட்கக்கூடிய மக்களில் யாரும் கூட புகாரியில் அப்படி ஒரு ஹதீஸே இல்லையங்க, அபூ ஹுரைரா பேரில் இல்லாத பொல்லாத அபாண்டத்தை சொல்கிறீங்களே, அதுக்கு மேல் கொண்டு ரசூலுல்லாஹ் பேரில் ஒரு பொய்யை சொல்கிறீங்களே, எப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு எந்த காலத்திலேயாவது யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஏன்னா மக்களுக்கு ஒரு எண்ணம், அரபியில் சொல்லிவிட்டால் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பது ஒரு புறம். இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அபூ ஹுரைராவை இழுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறார்ல, நம்ம ஆட்கள்கிட்ட கூட சில பேர்ட்ட அந்த நோய் இருக்குது, இது யார் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டேன், இது யார் அறிவிச்சான்னு கேட்டால் கண்ணை முடிக்கிட்டு அபூ ஹுரைரா அறிவிச்சாரு, அபூ ஹுரைரா அறிவிச்சார், கன்ஃபார்மா இல்லை? அவர் தான் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறார்ல, அதில் ஒன்றையே இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்க மாட்டார் இவராக ஒரு நம்பிக்கையில், ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிற அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸையும் அறிவிச்சிருப்பார் தானே என்று ஒரு அலட்சிய மனப்பான்மையில் ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறார்கள். அதுவும் தவறான போக்கு, அதை விட பெரும் தவறு. மார்க்கத்தின் பேரில் இப்படியான ஒரு பொய்ய, நபிகள் நாயகத்தின் பேரில், சஹாபாக்களின் பேரில், இமாம்களின் பேரில் இப்படியான ஒரு பொய்ய ஆயிரக்கணக்கான மக்களை முன்வைத்து கொண்டு பல வருடங்களாக சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இது யாராவது தட்டி கேட்டாங்களா? எந்த ஆலிமாவது இதை தட்டி கேட்டிருக்கிறாரா? இது மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. ஏன்? அல்லாஹ் குறிப்பிட்டது தான், யாருக்கு இறைவன் நேர்வழியை நாடவில்லையோ
அவங்க சிந்தனையை அல்லாஹ் மழுங்கடிக்க செய்து விடுவான், அவங்களுக்கு மூளை வேலை செய்யாதே. அதை உணர்த்தக்கூடிய வகையில் கூட நாம் பல சான்றுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுதான் அந்த மூன்று வசனங்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான முதன்மையான விஷயம். அடுத்து அதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு அம்சமும் இருக்கிறது. அந்த மூன்று வசனத்திலையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு அம்சமும் அதில் இருக்குது. அது என்ன அம்சம் என்றால், இறைவன் அதில் ஒரு உதாரணம் காட்டுறான். எந்த ஒரு கருத்தையும் அல்லாஹ் விளக்கி சொல்லும்போது இறைவனினுடைய நடையில் அவனுடைய வழக்கத்தில் ஒன்று என்னவென்றால், மக்களுக்கு ஒரு கருத்தை நன்கு புரியும்படியாக விளக்கி சொல்வதற்கு உதாரணங்களையும் அல்லாஹ் சொல்லுவான். உதாரணங்களை சொல்லி விளக்குவது, அதைத்தான் இந்த மூன்று வசனங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அதில் என்னெல்லாம் சொன்னான், இன்னா ஜஅல்னா ஃபி அஅனாகிஹிம் அக்லாலம், அவனுடைய கழுத்தில் நம்ம சங்கிலியை மாட்டியிருக்கிறோம். ஃபஹிய இலல் அதுக்கானி, அது தாடை வரை இருக்கிறது. ஃபஹும் முக்குமஹும், எனவே அவருடைய தலை மேல் நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தன் ஒமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅஹ்ஷைனாஹும், அவர்களுக்கு முன்னையும் திரையை தடுப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம், பின்னையும் தடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஃபஅஹ்ஷைனாஹும், அவர்களை முழுமையாக நாம் மூடிவிட்டோம். ஃபஹும் லா யுப்ஸிரூன், எனவே அவர்கள் பார்க்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கழுத்தில் சங்கிலியை மாட்டி வச்சுருக்கிறோம், தலையை மேல் நோக்கி உயர்த்தி விட்டோம், முன்னையும் தடை பின்னையும் தடுப்பு இருக்கிறது, பார்க்க முடியாது அப்படின்னா அதில் இல்லை. அல்லாஹ் சொல்ல வருவது, எவ்வாறு கழுத்தில் சங்கிலி மாட்டப்பட்டு தலை மேல் நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற ஒருவன் சரியான பாதையில் செல்ல முடியாது. இறைவன் கூறுகிற உதாரணம், தலையை கழுத்தில் சங்கிலியை மாட்டி தலையை வானத்தை நோக்கி உயர்த்தி விட்ட ஒருவன் சரியான பாதையில் நடந்து கொள்ள முடியாதோ நடக்க முடியாதோ, அதே போல முன்னையும் பின்னையும் தடுப்பை ஏற்படுத்தி முழுமையாக மூடிவிட்ட ஒரு மனிதன், கண் பார்வையற்ற ஒரு மனிதன் எப்படி சரியான பாதையை அடைந்து கொள்ள முடியாதோ அறிந்து கொள்ள முடியாதோ, அதுபோலத்தான் நான் யாருக்கு நேர் வழியை நாடவில்லையோ அவர்கள் நேரான வழியை அடைந்துவிட முடியாது. கண் பார்வையற்ற ஒரு குருடன் எப்படி சரியான பாதையில் போக மாட்டானோ, கழுத்தை சங்கிலி போட்டு மேல் நோக்கி உயர்த்தி விட்ட ஒருவன் எப்படி சரியான பாதையை அறிய முடியாதோ, அதுபோலத்தான் இறைவன் யாருக்கு நேர் வழியை நாடவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக நேர் வழியை அடைய முடியாது, சரியான பாதையை அடையவே முடியாது என்று உதாரணத்தோடு அல்லாஹ் இந்த கருத்துக்களை நமக்கு சொல்கிறான். அப்போ உதாரணங்களை கூறி விளக்குவது இறைவனின் வழிமுறையில் ஒன்று. ஒரு கருத்தை, ஒரு அறிவுரையை, ஒரு சட்டத்தை மக்களுக்கு சொல்ல வரும்போது அதை இன்றும் அதிகமாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய வழக்கத்தில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா இறைவன் ஏராளமான உதாரணங்களை நமக்கு திருக்குறளில் சொல்கிறான். பல விஷயங்களுக்கும், இணை வைப்புக்கும், மக்களுக்கு அவன் சொல்லுகிற அறிவுரைகளுக்கும். ஏன் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவசரப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்கணும் என்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதை கூட உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, உமது இறைவனின் கட்டளைக்காக பொறுமை காப்பீராக. வலா தகுன் க சாஹிபில் ஹூத், மீனுடையவரை போல் நீ ஆகிவிடாதே. அதை கூட எவ்வளோ ஒரு உதாரணத்தோடு சொல்கிறான் பாருங்க. ஒரு கம்பேரிசன் பண்ணி, நீங்கள் அல்லாஹுடைய சட்டம் என்னவோ கட்டளை என்னவோ அதற்கு பொறுமையாக இருந்து கட்டுப்பட்டு நடக்கணும். ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, உமது இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஒலா தக்குன் க சாஹிபில் ஹூத், மீனுடையவரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு இறைவனின் சட்டத்தில் அதிருப்தியுற்று கோபப்பட்டு போய் மீன் வயிற்றில் மாற்றி அகப்பட்டு கொண்டாரோ, அது மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் உங்களுக்கு தேடிக்கொள்ளாதீர்கள். இவ்வளவு கருத்தை எல்லாம் ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கிட்டான். அவசரப்படாதீங்க என்கிற இந்த கருத்தை, மீனுடையவரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னா என்ன, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நபியை நீங்கள் ஆகிராதீங்க என்று ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவுரை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இது திருக்குறானில் 68வது அத்தியாயம் 48வது வசனத்தில் இருக்கிறது. இப்படி இறைவன் திருக்குறானில் சொல்லுகிற, மேற்கோள் காட்டுகிற உதாரணங்கள் அதிகம், ஏராளமான ஒன்று ரெண்டுலாம் இல்லை, நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் மக்களுக்கு பல அறிவுரைகளையும் கருத்துக்களையும் சொல்கிறான். இணை வைப்புக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். 29வது அத்தியாயம் 41வது வசனம், மசலுல்லதீன தஹதூ மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வின்றி அவர்கள் யாரை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்குரிய உதாரணம், க மசலில் அன்கபூத், சிலந்தி வலையை போன்றது. இத்தகதத் பைத்தன், அது தனக்கென்று ஒரு வீடை அமைத்து கொண்டது. ஒ இன்ன அவுஹனல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே மிக மிக பலவீனமான வீடு சிலந்தியின் வீடுதான், அது கட்டுகிற வலைதான் ரொம்ப பலவீனமானது. அப்போ சிலந்தி கட்டுகிற வலைக்கு அதனுடைய வீட்டிற்கு அல்லாஹ் உதாரணமாக்கி ஒப்பாக்கி சொல்கிறான்.
அல்லாஹ் அல்லாத மற்ற நபர்களை, மனிதர்களை, கற்சிலைகளை யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய இடத்தில் அவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அவங்க எதை பாதுகாப்புக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி, சிலந்தி வலையை பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டதை போல. சிலந்தி வலை அது எவ்வளோ இருக்கிற வீடுகள்லேயே ரொம்ப ரொம்ப பலவீனமானது, அது மனுஷனுக்கு பாதுகாப்பு தருமா? இப்போ நாம் நமக்குன்ற ஒரு வீட்டை நாம் கட்டிக்கிறோம்னு சொன்னால், மழையிலிருந்து அடிக்கிற வெயிலிலிருந்து அந்த வீடு நமக்கு பாதுகாப்பு தரும், ஓரளவு நம்மை காக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கும். நமக்கு மழைக்கு ஒதுங்குவதற்காக, வெயிலுக்கு ஒதுங்குவதற்காக சிலந்தி வலைக்குள்ளே போய் ஒதுங்குறோம் நீங்கள், அது நம்ம மழையிலிருந்து காப்பாற்றுமா? அடிக்கிற வெயிலிலிருந்து நம்மை காப்பாற்றுமா? அது எந்த விதத்தில் நமக்கு துணையாக நிற்கும், உதவியாக இருக்கும்? எல்லா விதத்திலையும் பலவீனமானது, மனுஷனுக்கு அது எந்த விதத்திலையும் கை கொடுக்காது. அப்போ எப்படி சிலந்தி வலை ரொம்பவும் பலவீனமானதாக இருக்கிறதோ, அது மாதிரி தான் அல்லாஹ் அல்லாத மற்ற நபர்களை யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அவங்கெல்லாம் பலவீனமான நபர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தான் வலிமையானவன், அவனைத்தான் பொறுப்பாளனாக எடுக்கணும். அவன் அல்லாத மற்ற நபர்களை, மனிதர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால், அவர்கள் சிலந்தி வலையை தங்கள் பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டதைப் போல, தேர்வு செய்ததைப் போல என்று ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லிடுறான். அல்லாஹ் அல்லாத மற்ற அனைவரும் பலவீனமானவர்கள் என்பதற்கு சிலந்தியின் வலையை அல்லாஹ் உதாரணமாக குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இறைவன் காட்டுகிற பல உதாரணங்களில் ஒன்று, வேதத்தின்படி நடக்காத மக்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். 62:5 மசலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா. தௌராத் எனும் வேதம் வழங்கப்பட்டு பிறகு யார் அதை சுமந்து கொள்ளவில்லையோ, அதன்படி நடக்கவில்லையோ, வேதம் வழங்கப்பட்டிருக்கு, அதில் மக்களுக்கு தேவையான பல அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்ட பிறகும் அந்த அறிவுரையின்படி யார் நடந்து கொள்ளவில்லையோ, கமசலில் ஹிமார், அவன் கழுதியைப் போல, அவனுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். உனக்கு தௌராத்துன்னு உன்னை தந்துட்டேன், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன், அதை நீ சுமந்து கொண்டு அதன்படி நடக்கலைன்னா நீ யார் மாதிரி? கழுதியைப் போல. ஏன் கழுதையினுடைய தன்மை என்ன? யஹ்மிலு அஸ்ஃபாரம், அது பொதி சுமக்கக்கூடியது, பொதி சுமக்கிற கழுதைக்கு சமம். பொதி சுமக்கிற கழுதைக்கு தான் எதை சுமக்கிறோம்னு தெரியுமா? அழுக்கு மூட்டியை வைத்தாலும் அது தேமே என்று தான் சென்று கொண்டிருக்கும். தங்க கட்டிகளை அதுக்கு மேலே வைத்தாலும் தேமேன்னு தான் போய்கிட்டு இருக்கும். அதை பொறுத்தவரையும் அழுக்கு மூட்டையும் தங்க கட்டியும் ஒன்று தான். எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வச்சாலும், இப்போ அழுக்கு மூட்டியை வைக்கும்போது நீ ஒரு ஒரு எந்த விதமான கவனிப்பு இல்லாமல் அது போகுது. அதுவே மேலே தங்க கட்டியை வச்சுட்டோம்னு சொன்னால் ரொம்ப உஷாராக போகுமா? நமக்கு மேலே தங்க கட்டி இருக்குது, நம்ம ஆடி அசைஞ்சு போகிறதெல்லாம் சரியில்லை, முன்னாலெல்லாம் நிறைய பேர் திருட்டு பயிலெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது, நம்ம அந்த பக்கமாக போவோம், இந்த பக்கமாக போவோம், ரொம்ப கவனமாக போவோம், அப்படி அது தோணுமா? அதுக்கு அழுக்கு மூட்டையும் அதுக்கு ஒன்று தான், தங்க புதையலை மேலே கொண்டு வச்சாலும் அதுவும் ஒன்று தான், சாதாரண பிச்சைக்காரன கழுதையின் மேலே சுமத்தினாலும் அதுவும் அதற்கு ஒன்று தான், மிக ஊருக்கே ராஜாவாக இருக்கிற ஒருவனை கழுதையின் மேலே சுமத்தினாலும் அதுவும் ஒன்று அதுக்கு ஒன்று தான். அதை பொறுத்தவரை ஒரு சுமை, நமக்கு மேலே ஒரு சுமை இருக்குது, இதை சுமந்துட்டு போகிறது தான் நம்ம டியூட்டி, அதை நம்ம ஒழுங்காக செய்வோம் தான் அது நினைக்குமே ஒழிய, அது தனக்கு மேல் என்ன இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தால மிக்கது என்ன, ஆழமிக்க கருத்துக்கள் என்ன, அதையெல்லாம் பார்க்காது. தனக்கு மேல் ஒரு சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது என்கிற அளவுக்கு தான் அது அறிவை உணர்ந்து கொள்ளும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வேதம் வழங்கப்பட்டு அந்த வேதத்தின்படி யாரெல்லாம் நடக்கவில்லையோ அவர்கள் பொதி சுமக்கிற கழுதைக்கு சமமானவர்கள். பீச மசலுள் கௌமில்லதீன கதபு பி ஆயாத்தில்லா. அல்லாஹுடைய வசனங்களை பொய்யென கருதக்கூடியவர்களின் உதாரணம் மிக மிக கெட்ட உதாரணம். வல்லாஹுலா எஹதில் கௌம தாலிமீன், அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்போ இதுலேயும் அல்லாஹ் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லி மக்களுக்கு விளக்கக்கூடிய அம்சத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இறை மறுப்பாளர்கள் செய்கிற அமல்கள், இப்போ காஃபிர்களாக இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் சில நல்ல காரியங்கள்லாம் செய்யத்தானே செய்வாங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவங்களுக்கு சரியில்லை, அல்லாஹ்வை மறுக்கிறாங்க, அல்லது அல்லாஹ்வை சரியாக அவங்க நம்பலை, ஆனால் அவங்க நற்காரியங்களே செய்ய மாட்டார்கள்னு சொல்ல முடியுமா? அவங்களும் ஏழைக்கு இறங்கி உணவு கொடுப்பாங்க, கஷ்டப்படக்கூடியவங்களுடைய கஷ்டங்களை போக்குவாங்க, நல்ல பண்புகள் இறை மறுப்பாளர்களிடத்துலையும் இருக்கும், அவங்களும் அமல்கள்லாம் செய்வாங்க, அவங்க அமல்கள் மறுமையினால் பலன் தருமா? அதை பற்றி இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், இறை மறுப்பாளர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் நாளை மறுமையினால் அவங்களுக்கு கை கொடுக்குமா, பலன் தருமா, அந்த அமல்களின் நிலை என்ன? அதை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் 24:39 ஒரு உதாரணத்தின் மூலமாக தான் சொல்கிறான். எப்படி? அல்லதீன கஃபரும் அஅமாலுஹும் கசராபின் பிகீஅத்தின் யஹ்சபுஹு ஸமான். இறை மறுப்பாளர்களின் அமல்களை பொறுத்தவரை கசராபின் பிகீஅத்தின், அது பாலைவனத்தில் தகிக்கின்ற காணல் நீரை போல, காணல் நீருக்கு சமமானது தான் இறை மறுப்பாளர்களின் அமல்கள், வணக்க வழிபாடுகள்.
அவங்க செய்கிற எந்த ஒரு நல்லறங்களாக இருந்தாலும் சரி, அது காணல் நீர் மாதிரி. காணல் நீரை பொறுத்தவரை என்ன, யஹ்சபுஹு லம்ஆனு மாஅன், தாகத்தில் இருப்பவன் அதை தண்ணீர் என்று கருதுவான். தாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காணல் நீர் என்னவா தெரியும், தண்ணினே நினைப்பான். காணல் நீரை ஒருத்தன் தண்ணின்னு நினைப்பான், நமக்கு தான் எல்லாத்தையும் காணல் நீர் எதுன்னு நமக்கு தெரியாதான், தெரியத்தானே செய்யும். ரயில் பயணங்களில் போகிறோம், பஸ் பயணங்களில் போகிறோம், வெட்ட வெளியாக இருக்கும்போது தொலைதூரத்தில் பார்த்தோம்னா ரோட்டில் அல்லது அந்த தண்டவாளத்தில் தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கும். என்னைக்காவது நம்ம தண்ணி நம்ம நினச்சிருக்கிறோமா, பார்ப்பதற்கு கண்களுக்கு அது தண்ணீர் என்று தெரிந்தாலும் கூட நம்ம அறிவு உடனடியாக அது என்னன்னு தீர்ப்பளிக்குது, காணல் நீர் தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரியும், கிட்ட நெருங்க நெருங்க அது கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சி போயிடும். காணல் நீர் அப்படி தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபுஹு லம்ஆனு மாஅன், தாகத்தில் இருப்பவன் அதை தண்ணீர் என்றே நினைப்பான். நம்ம சாதாரணமான நேரங்களில் அதை பார்த்தால் நமக்கு காணல் நீராகத்தான் தெரியும். அதுவே ஒருத்தன் பாலைவனத்தில் இருக்கிறான், கடுமையான தாகம், குடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, தூரத்தில் பார்த்தா காணல் நீர் தெரியுதுன்னு வைங்க, அந்த நேரத்துக்கு அவன் மனசுக்கு ஒரு நினைப்பு வரும், தூரத்தில் என்னமோ தெரியுது, ஒருவேளை அது தண்ணீராக இருந்தா தாகத்தை போக்குவதற்கு உதவியாக இருக்குமே. அந்த தாகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவன் முடிவு செய்வான், இது ஏன் தண்ணீராக இருக்கக்கூடாது, இது தண்ணீராக இருந்தால் நம்ம தாகத்தை போக்குவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு தானே என்று கருதி அங்கே போவான். பார்த்தா அங்கே தண்ணீர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஹத்தா இதா ஜா அஹூலம் யஜிதுஹு ஷைஆ, அங்கே அவன் வரும்போது எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ இப்படி அல்லாஹ் வந்து உதாரணம் கூறுவதை நீங்கள் பார்க்கலாம். இறை மறுப்பாளர்களின் செயல்பாடுகள், அவங்க செய்யக்கூடிய நல்லறங்கள் இறைவனிடத்தில் ஒன்றுமே இல்லை, அது எந்த மதிப்பையும் பெறாது. அதற்குரிய கூலியை அந்த இறை மறுப்பாளர்கள் மறுமை நாளில் பெற முடியாது, ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்பது அல்லாஹ் சொல்லும்போது ஒரு உதாரணத்தின் மூலமாக, அதெல்லாம் காணல் நீர் மாதிரி பார்ப்பதற்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். இறை மறுப்பாளர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம செய்கிற நல்லறங்கள் நமக்கு கை கொடுக்கும், இறைவன் நம்ம எழுப்புகிற அந்த நாளில் நம் செய்கிற நல்லறங்கள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் காணல் நீர் தாகத்தை போக்குமா, போக்காது. அது போலத்தான் இறை மறுப்பாளர்களின் நல்லறங்கள் மறுமை நாளில் அவர்களுக்கு கை கொடுக்காது, உதவாது. அதை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் உணர்த்தி விடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இறை மறுப்பாளர்களின் அமல்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு உதாரணத்தை கூட திருக்குறானில் சொல்கிறான். காணல் நீர் என்று ஒரு உதாரணம் கூறியதைப் போலவே 14:18 அதில் அல்லாஹ் சாம்பலுக்கு உதாரணமாக காட்டுறான். என்ன சாம்பல், மசலுல்லதீன கஃபரூ பிரப்பிஹிம், இறைவனை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அவர்களின் உதாரணங்கள் எத்தகையது என்றால், அமாலுஹும் கரமாதின், அவர்களின் நல்லறங்கள் சாம்பலை போன்றது. இஷ்டத்தத் பிஹிர் ரீஹு ஃபி யௌமின் ஆசிஃப், கடுமையாக புயல் காற்று வீசக்கூடிய நாளில் அந்த சாம்பல் வந்து அது நிலச்சி நிற்குமா, ரோட்டில் தெருவில் சாம்பல் இருக்குது, கடுமையாக புயல் காற்று அடிக்குது, சாம்பல் என்னவாகும், கண்ணுக்கே தெரியாத வகையில் துகள் துகளாக புழுதி புழுதியாக பறந்து போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அந்த இடத்துல சாம்பல் இருந்தது என்பதற்குரிய அடையாளம் கூட துடைத்து எரிக்கப்பட்டுவிடும். அப்படி சாம்பல் கடுமையான புழுதி காற்று அடிக்கக்கூடிய புயல் காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் சாம்பல் எப்படி கரைந்து விடுகிறதோ அதுபோலத்தான் இறை மறுப்பாளர்களின் அமல்களை பொறுத்தவரை மறுமை நாளில் அது அவர்களுக்கு பலன் அளிக்காது. லா யக்துரூன மிம்மா கசபு அலா ஷைஇன், தாங்கள் சம்பாதித்த எந்த ஒன்றுக்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், மறுமை நாளில் அதற்குரிய பலனை அவர்கள் பார்க்க முடியாது. புயல் காற்றில் அடித்து பறக்கப்பட்ட புழுதியைப் போல சாம்பலைப் போல இறை மறுப்பாளர்களின் அமல்கள் ஆகிவிடும், அவங்க அமல்கள் அந்த நிலைக்குத்தான் சமமானது அப்படின்னு நல்லா உதாரணம் காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உதாரணம் கூறுதல், உதாரணம் காட்டுதல் என்பது இறைவனினுடைய வழக்கத்தில் உண்டு. அல்லாஹ் எந்த ஒரு சட்டத்தை மக்களுக்கு விளக்கும் போதும் இப்படி அற்புதமான சில உதாரணங்களை எல்லாம் சொல்லி விளக்கிறத அல்லாஹ் தன்னுடைய வழக்கமாகவே வைத்திருக்கிறான். இணை வைப்புக்கு கூட அல்லாஹ் அழகான ஒரு அற்புதத்தை சொல்கிறான். இப்போ மனிதர்கள் நிறைய பேர் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கிறது என்று நம்ப வேண்டிய அவனுடைய தனித்துவமிக்க ஆளுமைகளை, பண்புகளை இறைவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிறதா நம்புகிறாங்க. அப்போ அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், எனக்கு மட்டும் உரித்தான பண்பை என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய அடிமைக்கு போய் நீ கொடுக்குறிய. இப்போ குழந்தையை தர்றது அல்லாஹு தான், நோயினுடைய நீக்குவது அல்லாஹு தான், துன்பங்களை போக்குவது அல்லாஹு தான், மறைவானவற்றை அறிந்து கொள்பவன் அல்லாஹ் ஒருவன் தான், இவைகளெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாராலும் செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இப்படி அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமிக்க பண்புகளை இறைவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கு மனிதர்கள் கொடுக்குறாங்க. மறைவான் ஞானம் இவருக்கு தெரியும், பாவங்களை இவர் மன்னித்து விடுவார், நம்ம சமுதாயம் அந்தளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா இல்லையா,
மகான்கள் என்கிற பேரில் இறைவனால் படைக்கப்பட்ட அடியாரிடத்தில் போய் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. தங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவரிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். தங்களுடைய நோய் நொடிகளை நீக்குமாறு அவரிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்பமான மனிதர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்கிறார்கள். எந்த அளவுக்குலாம் இந்த அறியாமை அதிகரித்து இருந்ததே, ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பாஸ்போர்ட் எல்லாம் கொண்டு போய் வச்சுருவார் கபூஸ்தானில். இவர் இவர் யார மகான் என்று கருதி கொண்டிருக்கிறாரோ, அவங்க ஊரில் எந்த மகான் ஃபேமஸோ, அவர் தர்காவுக்கு போய் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பாஸ்போர்ட்டையெல்லாம் அங்கே தான் இமிக்ரேஷன், ஃபஸ்ட் இமிக்ரேஷன் அங்கே தான் கிளியர் ஆகணும். இங்கே கிளியர் ஆனால் தான் அவருடைய நம்பிக்கை என்ன, நம்ம அவுளியாட்ட கிளியர் ஆயிடுச்சுன்னா டோட்டல் கிளியர் ஆயிரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாஸ்போர்ட்டு விசா எல்லாத்தையும் அங்கே கொண்டு வச்சு துவா செஞ்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போன அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு பக்தி இருந்தது. அப்போ இப்படியான இறைவனினுடைய ஆற்றலை, தனித்துவமிக்க பண்புகளை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்குறாங்களா? இது அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், எனக்கு மட்டும் உள்ளதை என்னுடைய அடிமைகளுக்கு நீ கொடுக்குறிய, இதை நீ பொருந்திக்கிறிய. நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், லரபலக்கும் மசலம் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே இறைவன் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறான். ஹல்லக்கும் இம்மா மலக்கு தைமானுக்கும் மின் சுரக்கா ஃபீமா ரசக்குனாக்கும் ஃபன்தும் ஃபீஹி சவா. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான், உனக்கு ஒன்றுலேருந்தே உனக்கு நான் உதாரணம் காட்டுறேன். நீயும் இருக்கிறேன், உனக்குன்னு சில அடிமைகளை நீ வைத்திருக்கிறாய், உனக்கு நான் எவ்வளோ பல செல்வத்தை கொடுத்துருக்குறேன், அந்த செல்வத்திலிருந்து பெரும்பகுதியை எடுத்து உன் அடிமைக்கு நீ கொடுத்து நீயும் உனது அடிமையும் சமம் என்கிற நிலையை நீ விரும்புவியா? அல்லாஹ் கேட்குறான். எப்படி கேட்குறான் பாருங்கள், நீ உனக்கு அடிமை இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் கேட்குறான், உனக்கு அடிமைகள் இருக்கிறாங்க, உனக்கு நான் செல்வத்தை கொடுத்து வச்சுருக்கிறேன், உனக்கு நான் கொடுத்த செல்வத்திலிருந்து கொஞ்சம் பகுதியை, சரிபாதியையோ கொஞ்சம் பகுதியையோ உன் அடிமைக்கு கொடுத்து, சரிபாதி கொடுத்தா தானே சமம்ங்கிறது வரும், உன் அடிமைக்கு கொடுத்து நீயும் உனது அடிமையும் சமம் என்கிற நிலையை நீ விரும்புவியா? நீ மட்டும் விரும்ப மாட்டேன், நானும் எனது அடிமையும் சமம் என்கிற நிலையை நான் விரும்பணுமா? உனக்கு இப்படியான நிலையை ஏற்படுத்தினால் அதை நீ விரும்புவதில்லை. என் அடிமையையும் என்னையும் நீ சமப்படுத்துறியா? இதை நான் எப்படி விரும்புவோம், நான் எப்படி இதை புரிந்து கொள்வேன் என்று அல்லாஹ் ஒரு உதாரணத்தின் மூலம் அதனுடைய தொடர்ச்சியில் இறுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கதாலிக்கனு ஃபசிலுல் ஆயாத்தில் கௌமி ஆக்கிலோன், இவ்வாறு தான் சிந்திக்கின்ற கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தனது சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான். இதை நீ விரும்புவியா சொல்லு, உன் அடிமையும் நீயும் சமம் என்கிற நிலை ஏற்படுவதை அப்படி சமமாக பாவித்தால் அதை நீ விரும்புவியா? அப்போ என்னைய அடியானோட என்னுடைய அடிமையோட நீ சமப்படுத்துற, இதை நான் எப்படி புரிஞ்சு கொள்வேன், நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்வேன்? இவ்வாறு தான் அல்லாஹ் சிந்திக்கிற மக்களுக்கு தனது சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இது 30வது அத்தியாயம் 28வது வசனத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி இறைவன் திருக்குறானில் சொல்லியிருக்கிற உதாரணங்கள் என்பதை நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு உதாரணங்களையும் அற்புதமான முறையில் சிந்திக்க வேண்டிய முறைப்படி சிந்தித்து பார்ப்போமேயானால் அதிலிருந்து இஸ்லாமிய சமுதாயம் பெற வேண்டிய அத்தனை பாடங்களையும் படிப்பினைகளையும் மிகச்சரியாக பெற்றுக்கொள்ள இயலும். அல்லாஹுடைய திருப்திக்குரிய ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ இயலும். அப்படியான ஒரு வழக்கத்தை தான் அல்லாஹ் கடைபிடித்து வருகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த உதாரணம் கூறி விளக்கக்கூடிய மாண்பு அல்லாஹ் திருக்குறானில் கடைபிடித்ததைப் போல நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள். தம் தோழர்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லும்போது உதாரணங்களை சொல்லி விளக்கியிருக்கிறாங்க. இந்த உதாரணம் சொல்கிற பகுதியை நம்ம ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு சான்றுகளையெல்லாம் நம்ம காட்டுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் சில பேரிடத்தில் இப்படியான ஒரு மனப்பான்மை இருக்குது, குறுகிய மனப்பான்மை. நம்ம ஜமாத்தை பொறுத்தவரையும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறோம், சில தன்மைகளுக்கு அல்லது சில விஷயங்களை பற்றி மக்கள் மத்தியில் விளக்கும்போது உதாரணங்கள் காட்டுறோம். உதாரணங்கள் காட்டினா அதை விமர்சிக்கக்கூடிய போக்கு ஒரு சில மக்கள்கிட்ட இருக்குது. உதாரணம் காட்டி பிரச்சாரம் செய்யும்போது, உதாரணம் கூறி மக்களுக்கு சில கருத்துக்களை விளக்கும் போதே அதை சொன்னாலே புரிஞ்சிருதே, இப்படி ஒரு உதாரணம் தேவையா, இப்படிலாம் உதாரணம் சொல்லலாமா, அப்படி உதாரணம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியான போக்குகள்லாம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. இப்போ கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வை இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா இதை நம்ம சொல்லலாம். உதாரணமாக கடந்த காலத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் பிரமுகரை பற்றி, பேரை நம்ம சொல்ல விரும்பலை, ஒரு அரசியல் பிரமுகரை பற்றி பேசும்போது உணர்வுள்ள கட்டுரை எழுதும்போது சட்டமன்றத்தில் ஒரு ஜனாசா அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சட்டம் முஸ்லீம்களுக்காக வேண்டி சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கறதுக்கு தான் போகிறாரு, அதுக்காக வேண்டி தான் முஸ்லீம்கள் வந்து அவங்கள தேர்வு செய்கிறாங்க. ஆனால் அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம்களால் தங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தேர்வு செய்யக்கூடிய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்கு போய் உரிய முறையில் குரல் கொடுக்கறதில்லை, ஒரு ஜனாசாவை போல் அமைதியாக இருந்துவிட்டு வந்து விடுகிறார்கள். ஒரு ஜனாசாவுக்கு முன்னால்
அவ்வளோ பேர் புலம்புகிறார்கள், ஆவலாரி கூறுகிறார்கள், அதையெல்லாம் ஒரு ஜனாசா கேட்குமா, புரிந்து கொள்ளுமா, அதற்கு எதிர்வினை ஆற்றுமா? அப்போ ஒரு ஜனாசா எப்படி எந்த செயலும் இல்லாமல் செயலற்று கிடக்குறதோ அது மாதிரி சமுதாயத்தினால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் சட்டமன்றத்தில் ஜனாசாவாக ஆகிவிடுகிறார்கள், அமைதியாக இருந்துடுறாங்கன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு ஜனாசான்னு எழுதணும். எழுதின உடனே கேள்வி, இப்படி உதாரணம் காட்டலாமா? அமைதியாக இருக்கிறான்னு அமைதியாக இருக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே, அது எதுக்கு ஜனாசான்னு சொல்கிறிய? இதெல்லாம் நல்ல முறையா? இதெல்லாம் அருவறுப்பாக இல்லையா? மோசமாக இல்லையா? விகாரமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலை அப்போது இருந்தது. அந்த மனப்பான்மை வந்து இன்றைக்கும் பல பேரிடத்தில் ஒரு குறிப்பாக ஒரு கணிசமான சில சகோதரர்கிட்ட இருக்குது. உதாரணம் கூறி ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது சரியா, இது ஏன் இதுக்கு எதுக்கு இந்த உதாரணம் சொல்லணும், உதாரணம் கொஞ்சம் விகாரமாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறாங்க. உதாரணம் கூறி விளக்குவதை அந்த நபருக்கான உதாரணமாக நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. செயலுக்கானத்தான் உதாரணம், செயலுக்கு தான் நம்ம உதாரணம் கற்பிக்கிறோமே ஒழிய நபருக்கு நாம் என்றைக்கும் உதாரணம் கற்பிப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செயலுக்கு பல மாதிரியான உதாரணங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் 2622 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், அன்பளிப்பை கொடுத்து திரும்ப பெறுதல் மார்க்கத்தில் கூடாது, இஸ்லாத்தில் கூடாது, ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் அதற்கு அனுமதி. தந்தை தாம் பிள்ளைக்கு அன்பளிப்பை கொடுத்து அவர் மாத்திரம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். தந்தை வந்து தாம் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாரு, தக்க காரணத்தோடு அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து அன்பளிப்பை திரும்ப அவருக்கு ஒரு தேவை, ஆரம்பத்தில் ஒரு உற்சாக மனப்பான்மையில் இருந்தார், பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு, திரும்ப அவருக்கு ஒரு தேவன் வரும்போது அன்பளிப்பை கேட்குறாரு, கேட்ட புள்ள கொடுத்துடணும். இப்படி கேட்பதற்கு தந்தைக்கு உரிமை இருக்குது, மார்க்கப்படி அது குற்றமாகாது. ஆனால் தந்தை அல்லாத வேறு யாரும் பிற நபர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து விட்டு அந்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடாது. ஆனால் அப்படியான சில்லறைத்தனம் ஒரு சிலர்கிட்ட இருக்கும், நல்ல உற்ற நண்பர்களாக இருக்கும்போது இவர் சட்டையை அவர் போடுவார், அவர் சட்டையை இவர் போடுவார், இந்தான் சொல்லி கையில் கிடக்கிறது காலில் எல்லாத்தையும் அன்பளிப்புலாம், ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரியமாக இருக்கும்போது அன்பளிப்புங்கிற பேரில் நிறைய கொடுத்துப்பட்டு திடீர்னு ஒரு சண்டை வந்துடும், அற்ப விஷயத்துக்காண்டி ஒரு சண்டை வரும். நான் வந்து அவன் வீட்டுக்கு போனேன், என்னை வானே கூப்பிடலை, அழுது உட்காரத்துக்கு சேர் எடுத்து போகிறான், உடஞ்ச சேர் எடுத்து போகிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சின்ன சின்ன அற்ப காணுங்களெல்லாம் சண்டை போட்டு கொடுத்து அன்பளிப்பையெல்லாம் திரும்பத்தான் அப்படின்னு கேட்பாங்க. இந்த நண்பர்களுக்கு மத்தியில், ஆண் நண்பர்களுக்கு மத்தியிலையும் பெண் நண்பர்களுக்கு மத்தியிலையும் இப்படியான ஒரு அற்பத்தனமான ஒரு மனுஷனா அது மாதிரியான சில பின்னடைவுகளும் இருக்கத்தானே செய்யும், அற்பத்தனமான பழக்கம் இருக்கும், அது இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது, அது கூடாது. அன்பளிப்பை திரும்ப பெறுவதாக இருந்தால் தந்தை தம் பிள்ளைகளுக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், தந்தையை தவிர்த்து வேறு யாரும் அன்பளிப்பை திரும்ப பெறுதல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அவ்வாறு அன்பளிப்பை கொடுத்து விட்டு அதை யார் திரும்ப பெறுகிறாரோ, அல்லது யஊது ஃபி ஹிபத்திஹி, தனது அன்பளிப்பை திரும்ப பெறுபவருக்கான உதாரணம் கல் கல்பி எர்ஜுஉ ஃபி கைஹி, தனது வாந்தியை தானே உண்கிற நாய்க்கு சமமானது. நாயை போல சாதாரண நாயின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, தன் வாந்தியை தானே உண்கிற திரும்ப உண்கிற நாயை போன்ற ஒரு காரியம் அது. நாய் செய்கிற செயலுக்கும் இவர் செய்கிற செயலுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. இந்த உதாரணம் கேட்பதற்கு எப்படி இருக்கு? நல்ல இனிமையாக இருக்கா? அற்புதமான உதாரணம், ஒரு ரம்மியமான உதாரணம் அப்படியா இருக்கு? கேட்பதற்கு அருவறுப்பாக தான் இருக்கு. ஒரு நாய் வாந்தி எடுத்து அதை திரும்ப சாப்பிட்றதுக்கு சமம்னா அருவறுப்பான உதாரணம் தான் இருக்கு. ஏன் இந்த அருவறுப்பான உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? அந்த செயல் அருவறுப்பானது. இந்த காரியம் எப்படி அருவறுப்பானதோ அது போலத்தான் இதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் அருவறுப்பானது. நீ அன்பளிப்பை கொடுத்துப்பட்டு உனக்கு ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த அன்பளிப்பை திரும்ப கேட்குறிய, அதுவும் அருவறுப்பானது. ஒரு அருவறுப்புக்கு இன்னொரு அருவறுப்பு அல்லாஹ்வின் தூதர் உதாரணம் காட்டுறாங்க, அப்போ தானே விளங்கும் புரியும், ஓ இந்த காரியம் இவ்வளவு அருவறுப்பான காரியமா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியான உதாரணத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்படி பல உதாரணங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பல கருத்துக்களை சொல்லும்போது பலவாறான உதாரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். குரானும் அது போன்ற உதாரணங்களை சொல்கிறது. நபிகள் நாயகம் சொன்ன உதாரணங்களை பெரும் பட்டியல் இருக்கிறது. தன்னுடைய தனக்கே உதாரணம் சொல்கிறாங்க. நான் எனக்கான உதாரணம் என்ன தெரியுமா? ஒருவன் நெருப்பு மூட்டுகிறான், நெருப்பை மூட்டினவுடனே அதிலிருந்து ஒரு சிறிய வெளிச்சம் ஏற்படுகிறது, அந்த நெருப்பை நோக்கி விட்டில் பூச்சிகளெல்லாம் பறந்து வந்து நெருப்பில் விழுந்து தன்னைத்தானே பொசுக்கிக் கொள்கிறது. அப்போ அந்த நெருப்பை மூட்டினவர் விட்டில் பூச்சிகளை தடுக்கிறார், விட்டில் பூச்சிகளும் ஏனைய பூச்சிகளும் கூட நெருப்பில் வந்து விழுவதை தடுக்கிறாரு. அவர் எவ்வளவுதான் தடுத்தாலும் அவரையும் மீறி பல பூச்சிகள், விட்டில் பூச்சிகளும் இன்னும் சில பூச்சிகளும் நெருப்பில் வந்து விழுந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறது. இதுக்கு இதுதான் எனக்கான உதாரணம். நான் வந்து இறை தூதர், இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நரகத்திலிருந்து உங்களை எல்லாம் நான் தடுக்கிறேன், நரகத்துக்கு போயிடாதீங்க, அது நரகம், நரகத்திற்கான பாதை, நீங்கள் வாங்க சொர்க்கத்தை நோக்கி வாங்க, அதுக்கான வழியை காட்டுறேன், உங்களையெல்லாம் நான் கூப்பிடுறேன். ஆனால் என்னையும் மீறி பல பேர்
நரகத்திற்கான பாதையை தேர்வு செய்து எவ்வாறு விட்டில் பூச்சிகள் விளக்கை நோக்கி சென்று அதில் விழுந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறதோ, அதுபோல பல மனிதர்கள் நரகை நோக்கி சென்று அதில் விழுந்து தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள். இப்படியான ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் தான் செய்கிற பிரச்சாரத்திற்குமான உதாரணமாக இதை சொல்கிறாங்க. முஸ்லீமில் 6097 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். இப்படி இப்போ உதாரணம் கூறி பிரச்சாரம் செய்வதை, ஒரு கருத்துக்கு அல்லது ஒரு செயலுக்கு உதாரணம் கற்பிப்பதை தவறாக மோசமான ஒரு காரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒரு வழிமுறை, கடைபிடித்திருக்கிற வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய போதனைகளில், கருத்துக்களில், மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளில் கடைபிடித்திருக்கிற ஒரு வழிமுறை தான். இந்த உதாரணம் சொல்லி மக்களுக்கு விளக்கக்கூடிய பாடத்தையும் யாசின் அத்தியாயத்தினுடைய 8, 9, 10 ஆகிய இந்த 3 வசனங்கள் நமக்கு சொல்லித்தருகிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்ததான் 11வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமா துன்திரோ மனிதபா திக்ர, அறிவுரையை யார் பின்பற்றுகிறாரோ அவரைத்தான் நீ எச்சரிக்கை செய்வாய், அவருக்குத்தான் உன்னுடைய எச்சரிக்கை. ஓ ஹஷியர் ரஹ்மான பில்கை, மறைவிலும் அளவற்று அருளாளன் அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை சரியாக அஞ்சுகிறார்களோ அவர்களைத்தான் நீ அறிவுரை செய்வாய், எச்சரிக்கை செய்வாய். ஃபபஷிருஹு, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பி மஃஃபிரத்தியும் வ அஜ்ரின் கரீம், மன்னிப்பு இருக்கிறது என்றும் மதிப்பான கூலி இருக்கிறது என்றும் அவருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி சொல்கிறான். நபியே, நீங்கள் யாரை எச்சரிக்கை செய்வீர்கள் என்றால், அறிவுரையை யார் பின்பற்றுகிறார்களோ, மறைவிலையும் அல்லாஹ்வை யார் அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ அவர்களைத்தான் நீ எச்சரிக்கை செய்வாய். அப்படியான மக்களுக்கு இறைவனின் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது, மதிப்பு மிக்க கூலி இருக்கிறது, இதை சொல்லுங்க. இதுதான் 11வது வசனம். இதில் இந்த வசனத்தை படிக்கும்போது இதே மாதிரியான மற்ற சில வசனங்களை படித்தோம்னா நமக்கு முரண்பாடு மாதிரி, லேசான முரண்பாடு மாதிரி தெரியும். இந்த வசனத்தில் அல்லாஹ் யாரை எச்சரிக்கை செய்வதாக சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த மக்களையும் எச்சரிக்கை செய்பவராக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லலை. இன்னமா துன்திரு மனிதபா திக்ர, இந்த அறிவுரையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் நீ எச்சரிக்கை செய்வாய், அவங்கள நீ எச்சரிக்கை செய்கிறது தான் உன் வேலை என்று அல்லாஹ் சொல்வதை போல இருக்கிறது. ஆனால் வேறு சில வசனங்களெல்லாம் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த மக்களையும் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று மற்ற பல வசனங்கள் சொல்கிறது. உதாரணமாக 34வது அத்தியாயம் 28வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், உமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே அனைத்து மக்களுக்கும் உம்மை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம். எப்படியான தூதர்? பஷீரம் ஒ நதீரா, நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அனைத்து மக்களுக்கும் உம்மை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வை இங்கேயும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்பவருங்கிறான். யாரை எச்சரிக்கை செய்பவருங்கிறான்? காஃபத்துல் லின்னாஸ், எல்லா மக்களையும் நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும், அதற்கு தான் உங்களை நான் தூதரை அனுப்பியிருக்கிறேங்கிறான். இது யாசின் அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் நம்ம படித்ததுக்கு மாத்தம் தானே. 11வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? எல்லா மக்களையும் நீங்கள் எச்சரிக்கை செய்யணும்னு அல்லாஹ் சொன்னானா? அறிவுரையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை நீ எச்சரிக்கை செய்யணும்னு சொன்னானா? குறிப்பிட்ட ஒரு சாராரத்தம் சொல்கிறான். ஆனால் இந்த 34வது அத்தியாயம் 28வது வசனம், இதில் எல்லா மக்களையும் நீங்கள் எச்சரிக்கை செய்யணும், அதுக்கு தான் உங்களை நான் தூதரை அனுப்பியிருக்கிறேங்கிறான். அப்படின்னா என்ன? அல்லாஹ் இந்த 2 வசனத்தையும் பார்க்கும்போது ஒரு லேசான முரண்பாடு மாதிரி தெரியுது. அப்போ ரசூலுல்லாஹ் எல்லா மக்களையும் எச்சரிக்கை செய்ய வந்தார்களா, அறிவுரையை பின்பற்றுகிற நன்மக்களை மாத்திரம் எச்சரிக்கை செய்ய வந்தாங்களா அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்பது அனைத்து மக்களுக்குமானது தான். எல்லா மக்களையும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அனுப்புனான் ரசூலுல்லாஹ்வை. அதனால தான் பல இடங்களில் பஷீரவ் நதீரா, நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை நாம் அனுப்பினோம். இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்குரிய ஒரு பண்பாகவே சொல்கிறான். அப்போ உலக மக்கள் அனைவரையும் எச்சரிக்கை செய்வதற்கு தான் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டாங்க, அதில் டவுட்டே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யாசின் அத்தியாயம் 11வது வசனம் எதை சொல்லுதுன்னா, அந்த எச்சரிக்கை யாருக்கு பலனளிக்கும் என்பதை பற்றி பேசுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறத யாருக்கு சொல்வது என்பதை பற்றி பேசும்போது எல்லா மக்களுக்கும் தான் சொல்லுவாங்க. உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய போதனை உண்டு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பல எச்சரிக்கைக்கூடிய செய்திகளை பெற்று மக்களுக்கு சொல்வாங்க, அது எல்லா மக்களையும் சென்றடையும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற எச்சரிக்கை யாருக்கு பலன் அளிக்கும், யார் அந்த எச்சரிக்கையை ஏற்று அதன்படி செயல்படுவார்கள், அறிவுரையை பின்பற்றி அல்லாஹ்வை மறைவிலும் யார் அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நீ சொல்கிற எச்சரிக்கை பலன் அளிக்கும்ங்கிறல்லாம் விளங்குதான். அப்போ எச்சரிக்கை சொல்வது என்பது ஒன்று, அந்த எச்சரிக்கை பலன் அளிப்பது என்பது இன்னொன்று. மற்ற வசனங்கள் பேசுவது எச்சரிக்கை சொல்வதை பற்றி,
எச்சரிக்கை சொல்வது என்று வரும்போது அல்லாஹ்வின் தூதர் உலக மக்கள் அனைவரையும் எச்சரிக்கை செய்வதற்கு தான் வந்தாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த எச்சரிக்கை யாருக்கு பலனளிக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நீ சொல்லுகிற எச்சரிக்கை எல்லாருக்கும் பலனளிக்காது, நீ எல்லாத்துக்கும் சொல்லுவேன் ஆனால் எல்லாரும் அந்த எச்சரிக்கையை கேட்டாதன்படி நடக்க மாட்டாங்க. அறிவுரையை பின்பற்றி அல்லாஹ்வை மறைவிலையும் பயந்து நடக்கிறவன் நல் இது மாதிரியான நன்மக்களுக்கு தான் அந்த எச்சரிக்கை பலன் அளிக்கும். இந்த கருத்தை எல்லாம் ஏனைய வசனங்கள் எல்லாம் சொல்லிடலாம். 41வது அத்தியாயம் 4வது வசனத்தில் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும்போது, பஷீரம் ஒன் நதீரம், நீ நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் இருக்கிறாய். அக்சருஹும், ஆனால் அவங்க அதிகமானவர்கள் அந்த எச்சரிக்கையை புறக்கணிச்சிடுறாங்க. நீ சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், அதிகமானவன் கேட்கறது இல்லையே. ஃபஅரத அக்சருஹும், அவர்களில் அதிகமானவர் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்து விடுகிறார்கள். ஃபஹும் லா யஸ்மஊன், எனவே அவர்கள் செவியுற மாட்டார்கள். நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்லை, நீ சொல்கிறது சொல்லிடுவேன் ஆனால் அவன் அதன்படி அதிகமானவர்கள் அதன்படி செயல்பட மாட்டார்கள், எச்சரிக்கை பலன் அளிக்காதுங்கிறான்ல. அப்போ இதைத்தான் இறைவன் திருக்குறானில் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ் என்கிற அத்தியாயத்தில் 9:10 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், ஃபதக்கிர், நபியை நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். இன் அஃபாத்தி திக்ரான், அறிவுரை பலனளிக்கும் என்றால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, சக்கரும் ஐயக்ஷா, நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க, அந்த அறிவுரையிலேருந்து படிப்பினை பெறுபவர் யார்? சக்கரும் ஐயக்ஷா, யார் அல்லாஹுவை பயப்படுகிறாரோ அஞ்சி நடக்கின்றாரோ அவர்தான் படிப்பினை பெறுவார். எல்லாரும் படிப்பினை பெற இயலாது. நீங்கள் சொல்கிற எச்சரிக்கையில் எல்லாரும் பலன் பெற்றுவிட மாட்டார்கள். அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்கள் மாத்திரம்தான் பயன்பெறுவார்கள். அப்போ இந்த ரெண்டு விதத்தில் நாம் புரிந்து கொள்வோமேயானால், திருக்குரான் வசனங்களுக்கு மத்தியில் யாசின் அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திற்கும் இன்ன பிற வசனங்களுக்கும் மத்தியில் அந்த முரண்பாடு நமக்கு தெரியாது, தெளிவாக இருக்கும். இதை நம்ம இந்த 11வது வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். அதில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னமா துந்திரு மணித்தபால் திக்ர, நீர் இந்த அறிவுரையை பின்பற்றுபவர்களை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான், நீர் எச்சரிக்கை செய்வதெல்லாம் இந்த அறிவுரையை பின்பற்றக்கூடியவர்களைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். திக்ர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். திக்ர்னா என்ன, அறிவுரைனா என்ன, அறிவுரைனா எல்லாரும் சொல்கிற அறிவுரையும் அது குறிக்குமா அப்படின்னு கேட்டால், குர்ஆனில் திக்ர் என்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்திக்கு தான் அல்லாஹ் திக்ருங்கிறான். திக்ர் என்பது என்ன, ஏன்னா அந்த திக்ருன்னு பார்த்தாலே நம்ம மக்களுக்கு மற்ற திக்ருகள் ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னமா துந்திரும் மணித்தபா திக்ர், திக்ரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் நீர் எச்சரிக்கை செய்வாயின்னு இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு திக்ரு செய்கிற ஆட்கள்லாம் என்ன பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோமா திக்ரு மஜ்லிஸுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோமா இல்லையா? பாருங்கள், யாசின் அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான், எங்கள் திக்ரு மஜ்லிஸை யார் ஃபாலோ பண்ணி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த குர்ஆனினுடைய அறிவுரை உங்களுக்கு பலன் அளிக்கும். அப்போ திக்ர் என்றால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் திக்ர் என்கிற பேரில் செய்யக்கூடிய கூத்துக்கள் அதெல்லாம் அந்த திக்ரை பற்றி எல்லாம் அது திக்ரே கிடையாது, அதை பற்றி எல்லாம் பேசவும் இல்லை. திக்ருங்கிற பேரில் எல்லாரும் கூட குரூப் சேர்ந்துக்கிறது, லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு இருட்டு திக்ரு, பல வர திக்ருலே என்னவா பல வகைப்படுத்தி, இருட்டு திக்ருங்கிற பேரில் லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கிட்டு எல்லாம் கையை கோத்துக்கிட்டு கீழேருந்து இப்படி குதிச்சு குதிச்சு எழுந்திருக்கிறது, இது வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் சரின்னு சொல்லிடலாம். இது திக்ருங்கிற பேரில் செஞ்சேன், இல்லை எங்களுக்கு உடம்பு ரொம்ப வெயிட் போட்டிருக்குது கொழுப்பையெல்லாம் குறைக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணி அதுக்கான ஒரு பயிற்சியாக இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அப்படியே தாராளமாக செய்யுங்க அப்படின்னு செஞ்சுட்டு போயிடலாம். இது திக்ருங்கிற பேரில், அல்லாஹ்வை நினைவு கூறுதல்ங்கிற பேர்லையும் மார்க்கத்தின் பேர்லையும் இதை செய்யும்போது நம்ம அங்கீகரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த திக்ரை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை. திக்ர் என்று குர்ஆன் சொல்வது வஹ்யை, இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை. அதை நீங்கள் பல வசனங்களில் பார்க்கலாம். 15வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஓ காலு, அந்த மக்கள் சொல்கிறார்கள், யா ஐயுஹல்லதீ நுஸில அலைஹி திக்ர், திக்ர் வழங்கப்பட்டவரே, அறிவுரை வழங்கப்பட்டவரே, இன்னக்கல மஜ்னூன், நீங்கள் பைத்தியக்காரர் என்று இவர்கள் சொல்கிறார்கள். நபியல் நாயகத்தை பைத்தியக்காரர் என்று விமர்சிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்களாம், யா ஐயுஹல்லதி நுசில அலைஹி திக்ர, ரசூலுல்லா நபியல் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் கூப்பிட்றான், யா ஐயுஹல்லதி நுசில அலைஹி திக்ர், அறிவுரை வழங்கப்பட்டவரே. அறிவுரைனா ரசூலுல்லாவுக்கு என்ன அறிவுரை வழங்கப்பட்டது, இறைவனின் புறத்திலிருந்து வஹி என்கிற அறிவுரை வழங்கப்பட்டது. அப்போ இறைவன் திக்ர் என்று குறிப்பிடுவது வஹியைத்தான். அதை 15வது அத்தியாயம் 6வது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். 15வது அத்தியாயத்தில் 9வது வசனமும் அதைத்தான் சொல்லுது. நம்ம அனைவரும் நன்கு அறிந்து வைத்திருக்கிற வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர், நாமே இந்த திக்ரை இறக்கினோம், இந்த அறிவுரையை இறக்கினோம். அல்லாஹ் அருளிய அறிவுரை எது, திக்ர் என்று அல்லாஹ் சொல்வது இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அறிவுரையை சொல்கிறான். இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அறிவுரை என்பது குர்ஆன் ஹதீஸ் வஹி இறை செய்தி. அப்போ இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர், நாமே இந்த அறிவுரையை அருளினோம், ஓ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே அதை பாதுகாப்போம்,
இந்த வசனத்தில் அல்லாஹ் திக்ர் என்று சொல்வதும் எதைத்தான்? திருக்குர்ஆன் என்கிற வஹி என்கிற அறிவுரையைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல நஹல் என்கிற அத்தியாயத்தில் 44வது வசனம், அதுலேயும் அல்லாஹ் அறிவுரை என்று வஹியைத்தான் சொல்கிறான். வ அன்சல்னா இலைக்க திக்ர, நபியே உமக்கு இந்த அறிவுரையை நாம் அருளினோம். லித்துபையினல் இந்நாசி மானுசீல இலையும், அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த அறிவுரையை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை நாம் உங்களுக்கு தந்தோம். அப்போ அல்லாஹ் அறிவுரை என்று சொல்வது, திக்ர் என்று சொல்வது எதை? தன் புறத்திலிருந்து மக்கள் அனைவரும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தன் தூதருக்கு கொடுத்த வஹியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 11வது வசனம் எதை குறிப்பிடுகிறது? இன்னமா துந்திரு மனிதபா திக்ர, இந்த அறிவுரையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் நீ எச்சரிக்கை செய்வாய். உன் எச்சரிக்கை யாருக்கு பலனளிக்கும் என்றால் அறிவுரையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தான் பலனளிக்கும். அந்த வசனத்தின் முதல் பகுதி அதைத்தான் சொல்லு. அறிவுரையை பின்பற்றுதல்னா எது? குர்ஆன் சொல்லுகிற அறிவுரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற அறிவுரையெல்லாம் கவனமாக செவிமடுத்து கேட்டு அதற்கு பின்பற்றணும், கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி யார் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகளில் கவனம் செலுத்தி அதை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற எச்சரிக்கைகள்லாம் பலனளிக்கும். இப்போ குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற அறிவுரைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை யாசின் அத்தியாயமும் சொல்கிறது, 11வது வசனமும் சொல்கிறது. இதே கருத்தை அல்லாஹ் பல குர்ஆனில் பல இடங்களிலேயும் நமக்கு கற்றுத்தருவதை நீங்கள் பார்க்கலாம். 39வது அத்தியாயம் 17-18 இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அற்புதமாக சொல்கிறான். ஃபபஷீர் இபால், நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், எத்தகைய தன்மை கொண்டவர்கள்? அல்லதீன இஸ்தமிஊன அல் கவுல், அவர்கள் பல கருத்துக்களையும் செவிமடுப்பார்கள், கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் அழகிய கருத்துக்களை பின்பற்றுவார்கள். அறிவுரை என்று சொல்லப்படக்கூடிய கருத்துக்களையெல்லாம் கேட்டு அந்த அறிவுரையில் மிக அழகிய அறிவுரை எது என்று பார்த்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவாங்க. கேட்டுக்கிட்டு போயிட மாட்டாங்க, வெறுமனை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு மாத்திரம் சென்று விட மாட்டார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் அழகியவற்றை பின்பற்றுவார்கள். அவர்கள் குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், உலாஇ கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான். அறிவுரையை கேட்டுட்டு போகிறவங்களை விட அந்த அறிவுரையை பின்பற்றி யார் நடக்கிறார்களோ இவர்கள்தான் அல்லாஹுவினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். ஓ உலாய்க்கஹும் உலுல் அல்பாம், இவர்கள்தான் அறிவுடைய மக்கள். அறிவாளின்னு நான் சொல்கிறதா இருந்தால் இவங்களை தான் சொல்வேன். அறிவுரையை கேட்டுக்கொண்டு போனவர்களை நான் சொல்ல மாட்டேன். அந்த அறிவுரையில் அழகானவற்றை தங்கள் வாழ்க்கையில் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் நான் சொல்லுவேன். அப்போ அறிவுரையை பின்பற்றுவதின் அவசியத்தை அல்லாஹ் இதில் வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களைத்தான் இறைவன் நேர்வழி பெற்ற நன்மக்கள் என்றும் அறிவுடைய சிந்தனையுடைய மக்கள் என்றும் பாராட்டி சிலாகித்து சொல்வதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த தன்மை நம்மளிடத்தில் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அறிவுரையை கேட்பதில் நம்ம யாருமே குறை வைக்கவே மாட்டோம். ஒரு பயான் என்றால் அது ஒரு மணி நேரம் பயான் என்றாலும் கூட ஆர்வம் எடுத்து கேட்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். பல அறிவுரைகளையும் கேட்பதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் அந்த அறிவுரையின்படி நாம் கேட்ட அறிவுரைகளில் எந்த அளவிற்கு நாம் நம்ம வாழ்க்கையில் கட்டுப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கிறோம், பின்பற்றி நடக்கிறோம், அதில் அதைத்தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான அம்சம். ஒரு சில பேர் இருப்பாங்க கேட்குறதுல கூட பின்னடைவு இருக்கும். பின்பற்றுதல்ங்கிறது ரெண்டாம் பகுதி தானே, கேட்டால் தானே பின்பற்ற இயலும், கேட்குறதுலேயே பின்னடைவு வந்துடும். அறிவுரையை கேட்பதில் கூட நம்ம ஒரு சிலருக்கு பின்னடைவு இருக்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப நாம் கவனம் செலுத்த வேண்டிய அம்சம், ஃபஸ்ட்டு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை கேட்கணும், அதில் அழகிய கருத்துக்களை பின்பற்றுவதற்கும் அந்த அறிவுரையின்படி நாம் நடப்பதற்கும் முயற்சி செய்யணும். கட்டுப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் காலத்தில் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடைபெற்றதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் எப்படி புகாரியில் 4199வது செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாட்டுக்கழுதி ஹராம் சொல்லி சொல்கிறாங்க. அதை தன்னுடைய ஒரு அறிவிப்பாளர் அனுப்பி வைத்து மக்கள் கூடியிருக்கிற இடத்திற்கு போய் அந்த அறிவிப்பாளர் நபிகள் நாயகத்தின் சார்பாக சொல்கிறார், இன்னல்லாஹு வ ரசூலஹு என் ஹயானிக்கும் அன் லுஹூமில் ஹுமுரில் அஹ்லியா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாட்டுக்கழுதியை உண்ணக்கூடாது என்று உங்களுக்கு தடை விதித்து விட்டார்கள். இப்படின்னு அந்த அறிவிப்பாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற நேரம் எந்த மாதிரியான நேரம்னா, இந்த தடைங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியாது தானே, இப்போ தானே அந்த செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா சட்டியில் நாட்டுக்கழுதை கொதிச்சிக்கிட்டு இருக்குது, நாட்டுக்கழுது சமையல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அறிவிப்பும் போகுது, போன உடனே என்ன நடக்குது, உக்ஃபியத்தில் குதூர், சட்டிகளெல்லாம் கவிழ்க்கப்பட்டது. நாட்டுக்கழுதை அப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அது வாசனம் துளைத்தாலும் கூட கொதித்து கொண்டு இருந்தாலும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்துட்டாங்கங்கிற அறிவிப்பு, இந்த அறிவுரை வந்த மாத்திரத்தில் அது எப்படி பின்பற்றுகிறார்கள், ஃபஉக்ஃபியத்தில் குதூர்,
இப்படி கொதித்து கொண்டிருக்கிற கழுதை இறைச்சிகளை எல்லாம் கொட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஹராம்னு சொன்னதுக்கப்புறம், அல்லாஹ் ஹராம்னு சொன்னதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம சாப்பிட இயலும்? ஹராம்னா அந்த அறிவுரையை நம்ம பின்பற்றி தான் ஆகணும் என்று அறிவுரையை கேட்ட மாத்திரத்தில் அதை பின்பற்றுவதற்கு கவனம் செலுத்திய வரலாற்றை புகாரியில் 4199வது செய்தியாக நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தானே மதுவுக்கும் ஏற்பட்டுச்சு. மது ஹராம் என்கிற அறிவிப்பு நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் தூதுவரை தன்னுடைய அறிவிப்பாளர் அனுப்பி மக்கள் கூடியிருக்கிற சபையில் போய் சொல்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி அறிவிப்பாளர் வந்து சொல்கிறாரு, வஹல் பலகக்குமுல் ஹபர், உங்களுக்கு செய்தி வந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாரு ரசூலுல்லாஹ் அனுப்பிய தூதுவன். அவங்க கேட்குறாங்க, ஃபக்காலு உமாதாக், அது என்ன செய்தி? ஹுர்ரிமத்தில் ஹம்ரு, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. படிப்படியாக தானே மது ஹராமாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் வந்து அதை தடுத்து கொண்டு வரும்போது இறுதியாக நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தடை செய்கிறான். இந்த அறிவிப்பை ரசூலுல்லாஹ் அனுப்பிய தூதுவர் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஹுர்ரிமத்தில் ஹம்ரு, மது தடை செய்யப்பட்டு விட்டது. உடனே அங்கிருந்த மக்கள், அப்போ அதே மாதிரி தான் நாட்டுக்கழுதை அதே டைப்பில், எப்படி நாட்டுக்கழுதை ஹராம் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவிப்பு போகும்போது அது கொதித்து கொண்டிருந்ததோ, அந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் சட்டிகளை எல்லாம் கவிழ்த்தார்களோ, அது போலத்தான் மது ஹராம் என்கிற இந்த அறிவிப்பு ரசுல்லாவின் புறத்திலிருந்து போகும்போதும் அங்கே மதுவெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. டீ குடிக்கிற மாதிரி எல்லோரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அனஸ் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள மூத்த பெரிய நபித்தோழர்களுக்கெல்லாம், அபு தல்ஹா போன்ற நபித்தோழர்கள்லாம் அந்த சபையில் இருக்கிறாங்க. அனஸ் சின்னவர், அவர் தான் மதுவை ஒவ்வொரு நபருக்காக ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்து ஹராம்னு சொல்லிட்டாங்களா, உடனே அனஸுக்கு சொல்கிறாங்க, யா அனஸ், அனஸே, அஹ்ரிக் ஹாதிஹில் கிலால், இந்த குடுவை உடனடியாக ஊற்றி விடு, குடுவை குடுவையில் உள்ள பீப்பாயில் உள்ள மதுவை எல்லாம் கொட்டி விடுங்கள் அப்படின்னு நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில், அறிவுரையை கேட்ட மாத்திரத்தில் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நமக்கு நடந்துச்சுன்னு வைங்க, நம்ம எல்லாம் மது ஹலான்னு உள்ள நிலையில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார், மது ஹராம் ஆயிடுச்சு, குடிக்காதீங்க, நாட்டுக்கழுது ஹராம் ஆயிடுச்சு, சாப்பிடாதீங்க. எல்லாம் சரிதான், ஃபஸ்ட்டு ரொம்ப டவுட் பண்ணுவோம். நிதானமாக சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க, கேட்டீங்களா? கவனமாக சொல்லுங்கள். கொதிச்சிக்கிட்டு இருக்குது, மசாலாலாம் போட்டிருக்குறோம், ரெடியாக இருக்குது. தெளிவாக தான் கேட்டியா? கன்ஃபார்மா? சொன்னாங்களா? எல் அப்படி அவனை போட்டு கேட்குற கேள்வியில் அவனே குழம்பி போயிடுவான். இல்லை, நான் அந்த செய்தி கேட்டேனா இல்லையான்னு எனக்கே தெரியலை, மறந்து போயிடுச்சு, நான் இன்னொரு தடவை போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிடுவார். திரும்ப அடுத்து அதை கன்ஃபார்ம், ஆமாங்க கேட்டேங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், அப்படி கேட் கன்ஃபார்ம், டவுட்டே இல்லை, ஆமாங்க உறுதிங்க கேட்டேன். சென்ன இருந்தாலும் சட்டியில் குதிச்சுட்டு இருக்குது, எப்படி கொட்டுறது? வீண் விரயம் பண்ண சொல்லலாம், நீங்கள் வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது எப்படி கொட்டுறது? அப்போ என்ன செய்வோம்? ஹராம்ங்கிறதெல்லாம் ஓகே, இது லாஸ்ட்டு, இதுக்கு மேலே நம்ம குடிக்குமா, இதுதான் லாஸ்ட்டு, இதை மட்டும் குடித்து முடிச்சுக்குவோம். ஏன்னா வீண் விரையும் பண்ணக்கூடாது, போய் இதை போய் தெருவில் போயா கொட்ட முடியும், அதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு சொல்லி பல தத்துவங்கள்லாம் பேசி அதை காலி பண்ணாமல் விட மாட்டோம். இப்படியான பலவீனங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ அறிவுரையை கேட்ட மாத்திரத்தில் அதற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ளணும். அப்படி அறிவுரைக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு தான் குர்ஆன் பலனளிக்கும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற அறிவுரை பலனளிக்கும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற எச்சரிக்கை பலனளிக்கும் என்பதை நாம் புரிந்து நடக்கணும். இன்னும் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி தொடர்பாகவும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, அதனுடைய பிற்பகுதி தொடர்பாகவும் சில விளக்கங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைய தினம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ்